ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஒரு சில புதிய அறிப்புகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இது போன்ற அறிப்புகளை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் அறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்றை பற்றி தற்போது பல அதிர்ச்சியான செய்திகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த கொரோனா இரண்டாவது அலை பரவ காரணம் அந்த இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டெல்டா வகை கொரோனா தான் காரணம் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியை கொடுத்துருக்காரு. முக்கியமாக இந்தியாவில் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டெல்டா வகை கொரோனா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வேகமாக பரவக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெல்டா வகை கொரோனா தமிழ்நாட்டில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ் இருக்கிறதும் தற்போது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் தமிழ்நாட்டில் இந்த இரண்டாவது அலை பரவ காரணம் அந்த டெல்டா வகை கொரோனா தான் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மூணாவது அலை கண்டிப்பாக வரும், ஆனால் அதை தடுக்க நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக மாஸ்க் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிச்சா மூணாவது அலை வருவதை கண்டிப்பாக தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்றுலேருந்து நம்மளை முழுமையாக மீட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாவது டோஸ் 15 நாட்குள் போடப்படும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அனைவரும் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமால சொல்லுங்கள். இது போன்ற அறிவிப்புகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.